ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்காவது ஈஸியாக போகணும்னு முடிவு எடுத்துச்சு. அதாவது வந்து ரெண்டு வாட்டி வந்து ஈஸியாக போகும், ஈஸியாக போகணும்னு ஈஸியாகவே போகல. மொதல் வாட்டி ஈஸியாக போகணும்னு சொல்லி மெரினா போனோம், ரெண்டாவது வாட்டி ஈஸியாக போகணும்னு சொல்லி பெசனார் போனோம். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக ஈஸியாக போகணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக ஈஸியாக போவோம். ஈஸியாக எங்கே போகணும்னா சும்மா ஈஸியாகலேயே பீச் எங்கேயாவது சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே தான் போக போகிறோம், கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து முட்டுக்காடு ECR-ல வந்திருக்கோம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து சீல கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு பாலம், அந்த பாலம் பாண்டிச்சேரி போகுது. அந்த பாலத்தில் போயிட்டால் பாண்டிச்சேரி போகும். அதை வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாகவே மாற்றி மக்கள் எல்லாம் கூடி இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு உதாரணம் இந்த பாலம். இங்கே பாருங்க, கிட்டு ஒரு அந்த கடைசி வரையும் ஒரு 50 பேர், இங்கிட்டு ஒரு 15 பேர், இங்கிட்ட அடிஜித். பட் என்ன இருந்தாலும் அந்த வியூ வந்து சன் செட்டுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் யாரா சொன்னாங்களே வேற என்ன சொல்லவா வேணும் அப்படின்னு கயாக்கிங். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பீச் எல்லாம் க்ளோஸ் பண்ணனால ECR-ல செம கூட்டம். எல்லா ஃபேமிலியும் மெரினா க்ளோஸு, பெசனார் க்ளோஸ்னால ECR-ல எல்லா பீச்சும் வந்துட்டாங்க. சண்டே ECR பிளான் பண்ணாதீங்க. பட் ஆனால் நாளையிலேருந்து மெரினா ஓப்பன் பண்ணுறதுனால மேபி அடுத்த வாரம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக இவ்வளோ கூட்டம் எங்கேயுமே இருந்தது கிடையாது. சுவிஸ் முட்டுக்காட்டில் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி சரியான கூட்டம்.